Yes! புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதினெட்டு தொடங்கி இருபத்தொன்று வரை குழந்தைகளே இதுவே இறுதி காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே காலம் இதுவே என அறிகின்றோம் இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு துய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பி ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியைக் குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளியல்ல மாறாக ஒளியைக் குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகிலிருந்தார் உலகு அவரால்தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்து அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதர் ஆனார் நம்முடையே கொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியைப் பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வழிபட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வழிப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவுக்குள் பெரிய புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கரம் நிறைவாய் இருக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜூபிக்கிறேன் வேறும்பும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே மீண்டும் ஒரு ஆண்டின் கடைசி நாளில் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம் இந்த ஆண்டிலே தொடக்க நாள் முதல் இன்று வரை ஆண்டவர் பல்வேறு விதங்களில் எங்களை வழிநடத்தியிருக்கின்றார் ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ஆண்டிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது விஷய விதமாக இலங்கை வாசியான எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு பலதரப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்தது பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வந்தது எவ்வளவோ விதமான சிக்கல்களை கொண்டு வந்தது ஆனாலும் ஒரு காரியத்தை பாருங்கள் இன்று இந்த இடத்தில் அமர்ந்து இந்த நற்செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது உங்களுடைய தொலைபேசி தொலைபேசியினூடாக யூடியூப்பினூடாக அல்லது முகப்புத்தகத்தின் ஊடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் என்ன இதை பார்க்கின்ற அளவு மட்டும் ஆண்டவர் உங்களை வழி இருக்கின்றார் அன்று இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தியது பொழுது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது அவர்களுடைய அந்த செருப்பு தேயவில்லை அவர்களுடைய உடை கிழிந்து போகவில்லை அப்படியாக எவ்வளவோ பொருளாதார நெருக்கடி வந்திருந்தாலும் கூட கஷ்டங்கள் வந்திருந்தாலும் கூட நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களுக்காக நாங்கள் வரிசையில் நின்றோம் வரிசையில் காத்திருந்தோம் உணவு பஞ்சம் பற்றாக்குறை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் கூட எனக்கு அருமையானவர்களே ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் பட்டினியாக இருக்கவில்லை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கவில்லை நீங்கள் உடுத்தாமல் இருக்கவில்லை நீங்கள் பயணங்கள் போகாமல் இருக்கவில்லை நீங்கள் திட்டமிட்ட பலதரப்பட்ட விஷயங்களிலே ஒரு சில வேணும் அவ்வாறு நிறைவேறுவதை நீங்கள் பார்த்தீர்கள் இது எல்லாம் ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்தியது ஆகவே இந்த வருடம் முழுவதும் வழிநடத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நான் ஒன்றை சொல்கின்றேன் இந்த வருடம் வழிநடத்திய ஆண்டவர் அதே ஆண்டவர் உங்களை அடுத்த வருடமும் வழிநடத்த ஆசையாய் காத்திருக்கின்றார் ஆகவே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரை புகழ்வோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வேபும் தொலைக்காட்சி குடும்பத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங் எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய தொலைக்காட்சியோடும் நீங்கள் இணைந்திருங்கள் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களையும் வழிநடத்தியிருக்கின்றார் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவார் அதே உங்களை இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் வழிநடத்தி அவரை ஆசிரியரை மென்மேலும் பொழிவாராக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அன்பும் பாதுகாப்பும் நிறைவாய் கிடைப்பதாக தொடர்ந்து நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் புது வருடத்துக்கு கால்நடி எடுத்து வையுங்கள் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களையும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியை கோரி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் அன்பும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஆமேன்